வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய நேவியிலிருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வேக்கன்சி விட்டுருக்காங்க, யார் யார் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம், எவ்வளோ சேலரி இருக்குது, என்ன எலிஜிபிலிட்டி, அந்த அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நேவி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிக்கு நீங்கள் வீட்டில் இருந்துட்டு நம்மளுடைய ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமா வெறும் 60 ரூபா சர்வீஸ் சார்ஜில் விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்மளுடைய ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் செல் பண்ணுறது மூலமா நாங்கள் உங்களுக்கு விண்ணப்பிச்சு தரோம். சரி, வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதோடைய லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து லாஸ்ட் டேட் எப்போனா 6 நவம்பர் 2022, அதாவது நெக்ஸ்ட் மந்தோட 6ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னா, எக்ஸ்டெண்டட் நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ், அதாவது ஜென்ரல் சர்வீஸில் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஹைட்ரோகிராஃபி, நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் ரெகுலர் என்ஓசியில் வந்து பைலட், நாவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், லாஜிஸ்டிக்ஸ், எஜுகேஷன், டெக்னிக்கில் வந்து இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் நாவல் கன்ஸ்ட்ரக்டர், இதெல்லாம் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் இதோடைய எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் வந்து ஜென்ரல் சர்வீஸ் ஹைட்ரோ கேடர் அந்த போஸ்ட்டுக்கு போகணும்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக் படிச்சிருக்கணும், மினிமம் வந்து 60% மார்க் இருந்தால் போதும், அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கணும். வேகன்சி எவ்வளோ இருக்குன்னா 56 வேகன்சி இருக்குது, இன்க்ளூடிங் 6 ஹைட்ரோ சேர்த்து. தென் மென் அண்ட் உமனுக்கு வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் இதுக்கு வந்து உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும்னா, 2 ஜூலை 1998 1 ஜனவரி 2004 பிறந்தவங்களாக இருக்கணும். தென் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அண்ட் நாவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர் அண்ட் பைலட், இதுக்கு வந்து நீங்கள் பிஇ பிடெக் படிச்சிருக்கணும், 60% மார்க் இருக்கணும். தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் 60% அக்ரிகின் மார்க்ஸ் இன் கிளாஸ் 10th and 12th அண்ட் மினிமம் 60% மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் இன் கிளாஸ் 10th or கிளாஸ் 12th, அதாவது 10th அப்படி இல்லைனா 12th வந்து இங்கிலீஷில் வந்து மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ வேகன்சி ஒதுக்கியிருக்காங்கன்னா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு 5 வேகன்சியும், நாவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸருக்கு 15 வேகன்சியும் அண்ட் பைலட்டுக்கு 25 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. தென் நீங்கள் ஏர் டிராஃபிக் ஆஃபீஸருக்கு, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு போகணும்னா 2 ஜூலை 1998 1 ஜூலை 2002 பிறந்திருக்கணும். நாவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸருக்கு போகணும்னா 2 ஜூலை 1999 1 ஜூலை 2004 பிறந்திருக்கணும். அண்டு பைலட் ஜாப்புக்கு நீங்கள் போகணும்னா 2 ஜூலை 1999 1 ஜூலை 2004 நீங்கள் வந்து பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஜிஸ்டிக்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு போகணும்னா பிஇ பிடெக் இனி எனி டிசிப்ளின் வித் ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது பிஇ பிடெக் படிச்சிருக்கலாம், அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எம்பிஏல ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கணும், அப்படியும் இல்லைனா நீங்கள் வந்து பிஎஸ்சி இல்லைனா பிகாம் இல்லைனா பிஎஸ்சியில் வந்து ஐடியில் ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது 60% எடுத்துருக்கணும், அலாங் வித் பிஜி டிப்ளமோ இன் ஃபைனான்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் இல்லைனா மெட்டீரியல் மேனேஜிங் இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எம்சிஏ படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம், எம்எஸ்சி ஐடி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாஜிஸ்டிக் போஸ்ட்டுக்கு மொத்தம் 20 வேகன்சி இருக்குது. நீங்கள் இதுக்கு வந்து 2 ஜூலை 1998 1 ஜனவரி 2004 பிறந்திருக்கணும். எஜுகேஷன் பிரான்ச் இதில் வந்து என்ன வேகன்சி விட்டுருக்காங்கன்னா, எஜுகேஷன் அதில் வந்து 60% மார்க் இன் எம்எஸ்சி, அதாவது எம்எஸ்சியில் வந்து மேக்ஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச் வித் பிசிஸ் இன் பிஎஸ்சி பி அது படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம், மொத்தம் 3 வேகன்சி இருக்குது. அப்படி இல்லைனா 60% மேக்ஸ் இன் எம்எஸ்சியில் பிசிஸ் அப்ளைட் பிசிஸ் படித்து வித் மேக்ஸ் இன் பிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது, நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தென் அப்படியும் இல்லைனா 60% மார்க்ஸ் இன் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வித் பிசிஸ் இன் பிஎஸ்சி, அதுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 1 வேகன்சி இருக்குது. தென் பிஇ பிடெக் வித் மினிமம் 60% மார்க்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தனா அதுக்கு 2 வேகன்சி இருக்குது எஜுகேஷனில். அண்ட் பிஇ அப்படி இல்லைனா பிடெக்கில் 60% மார்க் இருக்கணும் ஃபஸ்ட் கிளாஸில். எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தனா 2 வேகன்சி இருக்குது, நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அண்ட் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து 2 வேகன்சி விட்டுருக்காங்க எஜுகேஷனில். 60% மார்க் வந்து நீங்கள் எம்டெக்கில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம், 2 வேகன்சி விட்டுருக்காங்க. அதில் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்டு மெட்டீரியல் சயின்ஸ் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க, 2 ஜூலை 1998 1 ஜூலை 2002 வரைக்கும், 2 ஜூலை 1996 1 ஜூலை 2002 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் டெக்னிக்கல் பிரான்ச்சில் வந்து இன்ஜினியரிங் பிரான்ச் அதாவது ஜென்ரல் சர்வீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னா பிஇ பிடெக்கில் வந்து 60% பிஇ இல்லைனா பிடெக் அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திருந்தால் போதும், அதாவது அதில் வந்து மெக்கானிக்கல் வித் ஆட்டோமேஷன் படித்தவங்க, மெரைன் படித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ரொடக்ஷன் ஏரோனாட்டிக்கல் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் ஆட்டோமொபைல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இதை படித்தவங்களாம் விண்ணப்பிச்சிக்கலாம். தென் வந்து எலக்ட்ரானிக்கல் பிரான்ச்சு நாவல் கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கெல்லாம் என்னென்ன பிபி டெக்கில் வந்து இது படிச்சிருந்தால் விண்ணப்பிச்சிக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு ஃபுல்லாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. தென் வந்து
இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ், அதாவது ஒரு 5 மார்க் வந்து அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. தென் யார் யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து 60% மார்க் இருக்கணும். தென் டிகிரி முடித்தவங்க, அதை மேலே பார்த்த பிஇ இல்லைனா பிடெக்கு எம்எஸ்சி அந்தமாரி குவாலிஃபிகேஷன் படித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். அதாவது நீங்கள் படிக்கிற காலேஜ் வந்து யூஜிசி அப்ரூவ்டு இருந்தாலே போதும், மேக்ஸிமம் நீங்கள் படிக்கிற எல்லா காலேஜுக்கும் யூஜிசி அப்ரூவ்டு இருக்கும். தென் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் கேன் பி ஃபில் பை கேண்டிடேட், அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரிலாக்ஸேஷன், என்ன ஹைட்டு வெயிட்டு டேட்டோ அதை பற்றி டீட்டெயிலெலாம் இந்தியன் நேவி government.in அந்த வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் டென்ஷூர் ஆஃப் கமிஷன்ஸ், இது வந்து நீங்கள் வந்து எத்தனை இயர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 10 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வருஷம்னு மொத்தம் 4 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. மொத்தமாக 14 வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து அந்த இந்தியன் நேவி government.in அந்த வெப்சைட்டில் விடுவாங்க. தென் நீங்கள் வந்து இதோடைய இதை வந்து இமெயில் மொபைல் நம்பருக்கு, இமெயில் அதாவது நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் இருக்குங்களே அதுக்கே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடுவாங்க. தென் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடித்த வாட்டி நீங்கள் வந்து உங்களுடைய இமெயிலும் மொபைல் நம்பரும் மாற்ற முடியாது. உங்கள் ஃபார்மில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் மாற்ற முடியாது. ஸோ அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்துட்டு வெறும் 60 ரூபா சர்வீஸ் சார்ஜில் விண்ணப்பிச்சிக்கலாம். மெரிட் லிஸ்ட் ட்ரைனிங் அண்டு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அண்டு சேலரி எவ்வளோ இருக்குன்னா 56,100 ரூபா இருக்கும். தென் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், நீங்கள் வந்து ஃபைனல் இயராக இருந்தேன்னா 5th and 7th செமஸ்டர் வரைக்கும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஇ பிடெக் முடித்தவங்க எல்லா செமஸ்டர் இதையும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு இதோடைய லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதை வீட்டில் இருந்துட்டு நம்மளோட டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமா வெறும் 60 ரூபா சர்வீஸ் சார்ஜில் விண்ணப்பிச்சிக்கலாம். இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமோட அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.